ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா ஓம் ஸ்ரீசாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்கூட நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும் அதுதான் என்னோட விருப்பம் சாயப்பாவின் அன்பு கட்டளை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்று பிறந்திருக்கும் அனைத்து மலலைச் செல்வங்களும் நூறாண்டுகள் வாழ வேண்டும் என்றும் சாயப்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் கிடைக்கும் என்றும் இன்று திருமண நாள் கொண்டாடும் அனைத்து திருமண தம்பதிகளுக்கும் சாயப்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் சாயப்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும் என்னுடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் இன்னைக்கு நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்களோ அதே போல் தாங்க நீங்கள் இந்த வருடம் ஃபுல்லாக என்றென்றும் இருக்கணும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது போன வருடத்தில் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் சரிங்க அதை பற்றி கவலையை விடுங்க நீங்கள் இன்று போல் என்றும் சந்தோஷமாக இருக்குன்னால் அதுக்கு உங்கள் மனதில் பற்றி ஒரு குறிக்கோள் எடுத்துக்கணுங்க அதுக்கு நம்ம செய்ய வேண்டியதுங்க எப்பயுமே இந்த நியூ இயர் பர்த்டே திருமண நாள் இது போல் நாள்லாம் வரும்போது ஒரு சில விஷயம் நம்ம சேலஞ்சாக எடுத்து செய்யும் போது அனைத்தும் வெற்றியாக இருக்குங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதாங்க நடக்கும் நீங்கள் என்ன ஒரு விஷயம் நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்களோ பல்ல மடங்கு எதை நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும் நீங்கள் வேணுணா அதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து ஒரு விஷயம் இன்னைக்கு இவங்க வருவாங்க வருவாங்க வருங்க நினைச்சி கண்டிப்பாக அவங்க வருவாங்க இன்னும் இதை செய்வேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்க கண்டிப்பாக சக்ஸஸாக நடக்கும் அதுபோல் ஒரு விஷயத்தை நீங்கள் எவ்வளவு முறை அது வந்து தியானம் செய்கிறதுக்கு சமம் அது எத்தனை டைம் நீங்கள் அதை நினைக்கிறீங்களோ அவ்வளவு அதுக்கு பவர்ஃபுல்லாயிரும் அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் இது எல்லாமே நினைக்கிறீங்க கடைசியாக இது நடக்குமா அப்படின்ற அந்த ஒரு கொஷின் கேட்கக்கூடாதுங்க கண்டிப்பாக நடக்கும் என்னால் முடியும் சாதித்து காட்டுவேன் அப்படிங்கிறவங்களுக்குள்ளார ஒரு தைரியத்தை ஏற்படுத்திக்கணும் மனபலம் இருக்கணும் அந்த தைரியமும் நம்பிக்கையும் இருக்கும்போது பொறுமையாக நம்ம செய் காத்துட்ருக்கும் போது நம்ம இந்த தியானம் தியானம் செய்கிறோம் இல்லைங்களா அப்படி கேட்டுகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு நேரம் இல்லைங்க போது ஒரு நேரம் கண்டிப்பாக ஆ ஓகே எந்தப்பா அப்படின்னு சொல்லி வாரி வழங்கிடுவாருங்க அந்த நேரம் எப்போன்றது அது வந்து அதிர்ஷ்ட காற்று மாதிரி ஒரு ஒரு நொடியில் வந்துடும் அது எப்போ வரும்னே உங்களுக்கே தெரியாது அதனால் கண் மூடி கண் துறக்கும் அந்த ஒரு நிமிடம் அந்த ஒரு நொடி தாங்க உங்களுக்கு அனைத்தும் திருப்பி போட்ட மாதிரி நடக்கும் கவலையை விடுங்க தைரியமாக இருங்க உங்கள் மனதில் ஒரு குறிக்கோள் எடுத்துக்குவாங்க இந்த இந்த வருடத்தில் புது வீடு கட்டுவேன் புது வீடு வாங்கணும் சாய்ப்பா நீங்கள் தான் அதெல்லாம் நடத்தி கொடுக்கணும் எனக்கு கார் வேணும் இந்த வருடத்தில் கண்டிப்பாக கார் வாங்கியே ஆகணும் என்னுடைய மகன் மகளுக்கு திருமணம் தள்ளிக்கிட்டே போகுது இந்த வருடத்தில் கண்டிப்பாக திருமணத்தை நடத்தி கொடுங்க அதே போல் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க அதுவும் உங்களைப் போல அழகான ஆண் குழந்தை வேணும் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம உரிமையாக நம்ம சாயப்பாட்டை கேளுங்க கேட்கும் போது அனைத்தும் நடக்கும் அதே போல் இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க நீங்கள் எல்லோரும் பல வருடங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும்போது மனது அவ்வளோ வேதனையாக இருக்கும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா காலையில் எழுந்து வீடு வாசல் எல்லாம் ஆல்ரெடி சுத்தமாக தான் இருக்கும் வீடு வாசலில் கூட்டி விட்ருங்க வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா எல்லாத்தையும் அந்த நேரத்துக்கு எழுப்பிட்டு தொந்தரவு பண்ணார் பாவத்திலேயே பெரிய பாவம் என்னீங்கன்னா தூங்கிட்டு இருக்கிறவங்களை எழுப்புறது தான் அதனால் அந்த நேரத்தில் பெரியவங்க குழந்தைங்கள எல்லாத்தையும் எழுப்பிட்டு தொந்தரவு பண்ணாதீங்க நீங்கள் கணவன் மனைவி எழுந்து குளிச்சுருங்க குளிச்சுட்டு அவர் கணவர் வந்து வெளியே நம்ம வந்து வெளியில் அதிகமாக அவரோட தொந்தரவாக இருந்தால் கூட நீங்கள் கூட ஃபர்ஸ்ட் செய்யுங்க நீங்கள் தீபம் ஏற்றலாம் தப்பே இல்லை ஆனால் இருவரும் மனதார ஒன்று சேர்ந்து தீபம் ஏற்றி வழிபட்டு அந்த நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளே இது செய்யணுங்க அதுவும் இந்த நாலரை மணியிலிருந்து அஞ்சு மணிக்குள்ளே அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யும் போது தேவர்கள் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன கேட்டாலும் அப்படியே கொடுப்பாங்கங்க அந்த நேரத்தில் தாங்க நீங்கள் வழிபடணும் அது அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இரண்டு தீபம் ஏற்றிடுங்க சாயப்பாமான அமர்ந்துக்குவாங்க அமர்ந்து கணவன் மனைவி இருவரும் அமர்ந்து எனக்கு இந்த வருடத்தில் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் வேணும் குழந்தை பாக்கியத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி மண்டி இட்டு கேட்டுட்டு நூற்றி எட்டு முறை ஓம் ஸ்ரீ சாயராம் எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க குழந்தை பாக்கியத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க நூற்றி எட்டு முறை எழுதுங்க சாயாப்பா புக்கில் டெய்லி இப்படி எழுதும் போது கேட்டது அனைத்தும் கிடைக்கும் உங்களுக்கு இந்த வருடத்தில் கண்டிப்பாக அழகான ஆண் குழந்தை பிறக்கும் கவலையை விடுங்க தைரியமாக இருங்க எதுக்கு கவலைப்படுறீங்க கலங்காதீங்க நீங்கள் இவ்வளவு க கவலைப்பட்டு இருக்கிறீங்க ஒரு சாயன்பர் சொல்லிக்கிறாங்க அவங்களுக்கு திருமணம் வந்துங்க அவங்களுக்கு தான் முதல் பெண் குழந்தைங்க அந்த பெண் குழந்தைக்கு திருமணம் நடத்தி வச்சிட்டாங்க திருமணம் நடந்து இரண்டாவது மாதமே அந்த பெண் வந்து கரு தெரிச்சிட்டாங்க கர்ப்பம் ஆகிட்டாங்க கர்ப்பமாக அந்த நாளில் இருந்தே முப்பது நாள் தாண்டி அந்த இரண்டாம் மாத தொடக்கத்தில் இருந்தே அந்த பெண்ணுக்கு அவ்வளவு வயிற்று வலி வயிற்று வலினால் அளவே இல்லை அந்த மாற்றங்கள் ஏன்னா முதல் தலைப்பிரசவம் இல்லைங்களா அவ்வளவு தொந்தரவு அந்த பொண்ணுக்கு ஆய்ந்துட்டுருக்குது அப்படி இருக்கும்போது மூன்று மாதம் ஆச்சு போய் ஹாஸ்பிட்டல் செக்அப் பண்ணுனேன் அவங்க வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டிங்க நீங்கள் வந்து கர்ப்பமாக இருக்கிறீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதமும் இப்படியே அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டே தான் இருந்தாங்க அப்புறம் மூன்றாவது மாதம் கர்ப்பமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க அஞ்சாவது மாதம் ஏழாவது மாதம் ஸ்கேன் பண்ணாங்க அப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா உடம்புல ரத்தம் இல்லைங்க உங்களுக்கு ரத்தம் விடணும்னு சொல்லிட்டாங்க அப்புறம் டாக்டர்கிட்ட சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ரத்தம் கேட்டு அந்த பாசிட்டிவ் பி பாசிட்டிவ்னு நினைக்கிறேன் அந்த ரத்தம் அவங்க சொன்னது தான் சரியாக எனக்கு சரி தெரியல ஷாரி எதாவது நினச்சிக்காதீங்க அந்த குரூப் தான் எனக்கு சரியாக தெரியல அந்த ரத்தம் விட்டுருக்குறாங்க ரத்தம் விட்டு அந்த பெண்ணுக்கு இன்றைக்கி அழகான பெண் குழந்தை பிறந்துக்குதுங்க அவங்களுக்கு வந்து கே அப்படி ஒரு சந்தோஷங்க என் குழந்தைக்கு முதல் தலைப்பிரசவமே நார்மலாக அதுவும் அழகான பெண் குழந்தை நார்மல் டெலிவரி பிறந்துருக்குதுங்க ஆப்ரேஷன் தான் வரும் ரத்தம் இல்லை இவ்வளோ வேதனைப்பட்டு அந்த குழந்தை கரு கர்ப்பமான இருந்து இவ்வளோ வேதனைப்பட்ட அந்த பெண் இன்னைக்கு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்குது இதுக்கு வந்துங்க நம்ம விடாமுயற்சியாகவும் கடின உழைப்பு நம்மக்கிட்ட வந்து என்ன செய்யணும்னா ஒரே முழு மனத நம்பிக்கையோட நம்ம காத்து கண்டிப்பா அனைத்தும் வெற்றியாக நடக்கும் இப்படி வந்து அவங்க மனம் தளரவே இல்லை 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 எனக்கு கண்டிப்பாக சொல்றாங்க இல்லை உனக்கு நார்மல் டெலிவரி தான் ஆகும் கவலை விடும் ஒவ்வொரு நிமிஷம் நம்ம வந்து அவங்க கிட்ட பேசும் கர்மமாக இருக்கிறவங்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாசிட்டிவாக பாசிட்டிவாக தான் பேசணும் நெகட்டிவாகவே அவங்கள திங்க் பண்ண விடக்கூடாது எதிர்மாரி எண்ணங்களையும் அவங்ககிட்ட கொண்டுட்டு போகக்கூடாது இல்லை இல்லை நீ நல்லா இருக்கிற கண்டிப்பாக உனக்கு நல்ல அழகான ஆண் குழந்தை பிறக்கும் அழகான குழந்தை பிறக்கும் உனக்கு பெண் குழந்தை வேணும் இப்போ முதல் குழந்தை தானே ஆண் குழந்தையா இருந்தானே பெண் குழந்தையா இருந்தானே இப்படி அவங்களோட மனதை தேத்தி கொண்டுட்டு வரணும் உனக்கு நார்மல் டெலிவரி ஆகும் இப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது தாங்க நமக்கு அது நார்மல் டெலிவரியே ஆகும் நம்ம எது எடுத்தாலும் சும்மா நெகட்டிவாக திங்க் பண்ண அவளுக்கு எனக்கு ஆப்ரேஷன் தான் வரும் ஆப்ரேஷன் தான் வரும் இப்படி சொல்லிகிட்டே இருந்தோம்னா நெகட்டிவாக நம்ம திங்க் பண்ண திங்க் பண்ண அதே தாங்க நடக்கும் கண்டிப்பா அந்த பெண்ணோட இன்னைக்கு துணிச்சல் இன்னைக்கு நம்ம அவங்க இன்னைக்கு நார்மல் டெலிவரியில் அழகான பெண் குழந்தை பிறந்திருக்குது இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க அதனால சாய்பாவின் பரிபூர்ணம் அருளும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும் இந்த பதிவு பார்க்குறவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக தியானம் செய்யலாம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் தியானம் செய்வோம்மாக